இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் ரொம்பவே அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு அவதூறு சொல்லி அவரை கொச்சப்படுத்தி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய நம்பிக்கையுமே கேவலப்படுத்தக்கூடிய வகையில அந்த நுபு சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்காங்க. இறை தூதரை ஒரு ப்ராப்பர்ட்டை எப்படி இவங்க கொச்சப்படுத்தி பேசலாம், எப்படி அவதூறா பேசலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே இறங்கி போராடுறாங்க. இந்தியா பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ல இந்தியாவில இருந்து தயாரிக்கப்பட்டு போன பொருட்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அரபு நாடுகள் எல்லாருமே மூடி வச்சுட்டாங்க. துணை ஜனாதிபதியோட சேர்ந்து ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சனால அந்த ஒரு லஞ்ச் பார்ட்டியை கூட கத்தார் அரசாங்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம் கண்ட்ரிஸுமே அதாவது அரப் கண்ட்ரிஸுமே இந்தியாவை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுமே ஒரு அணியில் திரண்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறாங்க. எதற்காக இந்தியா மன்னிப்பு கேட்கணும், இந்தியா அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஒரு பக்கம் இந்திய அளவில் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அரபு நாடுகளுடைய அதாவது இந்த ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்களோட எமிரேட்ஸ் இது எல்லாத்தையுமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பக்கம் ஒரு ஹேஷ்டாகும் இந்திய அளவில் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. என்னதான் நடந்தது, எதற்காக இந்தியாவை ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை சேனல் சார்பாக போன வாரம் ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்துச்சு. இந்த இன்டர்வியூ எதற்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியான் வாபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு பள்ளிவாசலில் சிவன் லிங்கம் இருக்குது, அதனால அந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு சிவனுக்கான கோவிலை அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு இஷ்யூவாகவே இது பேசப்பட்டுச்சு. தாஜ்மஹாலில் சிவன் லிங்கம் இருக்கு, இந்த கியான் வாபின்ற பள்ளிவாசலில் சிவன் லிங்கம் இருக்கு, அதனால பள்ளிவாசலை இடிச்சிட்டு சிவலிங்கத்தை தூக்கி வச்சு சிவன் கோயில் கட்டணும் இப்படிங்கிற மாதிரிலாம் பல நபர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்தியாவில் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, இது என்னதான் விஷயம் அப்படிங்கிறது சம்பந்தமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக டைம்ஸ் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி சேனல் சார்பாக இன்டர்வியூ ஒன்று நடத்துகிறாங்க. இந்த இன்டர்வியூவில் பிஜேபியின் சார்பாக பேசுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுபு சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க யார் அப்படின்னா, இவங்கள பெரிய அளவில் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அமித்ஷாவை கேள்விப்பட்டிருப்போம், மோடியை கேள்விப்பட்டிருப்போம், நிர்மலா சீதாராமனை கேள்விப்பட்டிருப்போம், இப்படி பல நபர்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த நுபு சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை பற்றி நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இவங்க இந்திய அளவில் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விவகாரத்துக்கு இவங்க பேசுறதுக்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் பல நபர்கள் பல கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் ரொம்பவே அதிகமாக நேசிக்கக்கூடிய அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் யாரை அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தூதர் வந்து ஒருத்தர் வந்தார், இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறதுக்காக இறைவன் சார்பாக ஒரு தூதர் வந்தார், ப்ரோஹபட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறை தூதர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. அவரை ரொம்பவே அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபரை பற்றி ஒரு அவதூறு சொல்லி அவரை கொச்சப்படுத்தி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய நம்பிக்கையுமே கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த நுபு சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலங்களுக்காக இந்த செய்தி வருது. அந்த நியூஸ் சேனலில் போடும் பொழுது கூட பெருசாக வரல, அவங்க பேசினதை மட்டும் தனியாக ஒரு கிளிப்பாக எடுத்து வெளியில் எல்லா செய்தி சேனல்கள்லையும் போடும் பொழுது சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதிலலாம் அவங்களுடைய பேச்சு ரொம்பவே பெரிய அளவில் பேசப்படுது. பல நபர்கள் எப்படி இவங்க இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் இவங்களுக்கு எதிரான கருத்துக்கள், இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்து தாக்கம் ஒன்று உருவாகுது. உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாநிலத்தில் கான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை முஸ்லீம்கள் எல்லாருமே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருவாங்க இல்லையா, சிறப்பு பிரேயருக்காக. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரேயரை முடிச்சுட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த ஒரு மாவட்டத்தில் வீதியில் இறங்கி போராட்டத்தை நடத்துகிறாங்க. எந்த மாதிரி இவங்க எப்படி எங்களுடைய தூதரை, இறை தூதரை, ஒரு ப்ராப்பர்ட்டை எப்படி இவங்க கொச்சப்படுத்தி பேசலாம், எப்படி அவதூறாக பேசலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுமே இறங்கி போராடுறாங்க. போராடக்கூடிய நேரத்தில் பிஜேபியினுடைய சில ஆதரவாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போராட்ட இடத்துக்கு வந்து
போராட்டம் செஞ்சிருந்த முஸ்லீம்களை தாக்குறாங்க. முஸ்லீம்களும் தங்களை தற்காத்து கொள்றதுக்காக திருப்பி முஸ்லீம்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை தாக்குறாங்க. இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே ஒன்று உண்டாயிருச்சு. யாரால? ஒரே ஒருத்தவங்க ஒரு செய்தி சேனல்ல பேசின ஒரு வார்த்தைனால இரண்டு சமுதாயத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு கலவரமே உண்டாயிருச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்காக எப்பவும் போல போலீஸ் வந்தாங்க. போலீஸ் ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஆனா வந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 நபர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 36 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாவட்டத்துல 144 தடையும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த 1000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டது, 36 பேர் கைது செஞ்சது, இதெல்லாம் யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவா ரெண்டு பேருக்குமே தான் செய்யணும். அப்ப ரெண்டு பேருமே போராட்டம் நடத்திருக்காங்க, ரெண்டு பேருமே கலவரம் செஞ்சிருக்காங்க, ரெண்டு பேருமே சமூகத்தினுடைய சூழலை சீர்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா காவல்துறை அதிகாரிகள் யாரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் முஸ்லீம்கள் மேல மட்டுமே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள மட்டுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. இன்னும் காவல்துறை எந்த அளவுக்கு அறிவிப்பு செய்யறாங்க அப்படின்னா, டெல்லியில நடந்த மாதிரி இங்க யாரெல்லாம் போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், எல்லாரையும் நாங்க பார்த்து வச்சிருக்கோம், நீங்க இப்ப கிளம்பி போல, இந்த இடத்த விட்டு கலைஞ்சி போல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே நாங்க ஜேசிபியை கொண்டு வந்து இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லல, காவல்துறை அதிகாரிகள் மக்களை பாதுகாக்க வேண்டியவங்களே அந்த இடத்துல பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் பேசப்பட்ட உடனே மிகப்பெரிய அளவுல ட்விட்டர்ல பேசப்படுது. காவல்துறையினுடைய இந்த அராஜக பேச்சை பத்தி பேசப்படுது. இந்த பக்கம் நுபு சர்மா சொன்ன கருத்து பேசப்படுது. இந்த இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல இந்தியாவை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாடுகள்ல எல்லா இடத்துலயுமே இது மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, குவைத் அரசாங்கம் நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இப்படி பேசிருக்கவே கூடாது, இந்தியாவினுடைய சார்பா இவங்க பேசுறாங்க, இவங்க ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நேசிக்கக்கூடிய ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க, இப்படி பேசுறதுக்கு இந்தியா அனுமதிச்சிருக்கவே கூடாது, ஆனா வெளிப்படுத்தி இருக்காங்க, அவங்களும் இப்ப சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதனால இந்தியா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதே நேரம் கத்தார் அரசாங்கம், ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு தூதர் இருப்பாங்க, அம்பாசிடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்தியாவினுடைய சார்பா வெளிநாடுகள் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இந்தியாவினுடைய அம்பாசிடர் ஒருத்தர் கத்தார்ல இருக்காரு. அவரை கத்தார் அரசாங்கம் அழைச்சி, என்ன உங்க நாட்டுல இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முஸ்லீம்கள் நம்பக்கூடிய ஒரு இறை தூதரை நீங்க எப்படி இவ்வளவு இழிவா பேசலாம், இதை நாங்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம், இந்தியா பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. கத்தார் அரசாங்கம் அறிவிச்சு முடிச்ச உடனே அடுத்து முஸ்லீம் கண்ட்ரிஸா இருக்கக்கூடிய ஈரான், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இப்போ தாலிபான்கள் கைப்பற்றினாங்க இல்லையா ஆப்கானிஸ்தான், அந்த ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி, இது மட்டும் இல்லாம 50 இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஓஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒருங்கிணைச்ச ஒரு அமைப்பு இருக்கு, அந்த ஒரு அமைப்பும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் இந்தியா இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இல்லாம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கூட ரஷ்யாவை எல்லா நாடுகளுமே எதிர்த்து கருத்து சொன்னாங்க. நீங்க உக்ரைனை தாக்கக்கூடாது, உக்ரைன் மேல நீங்க ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ரஷ்யாவை கண்டிச்சாங்க. ஆனா இந்தியா மட்டும் கண்டிக்கவே இல்லை. காரணம், ரஷ்யா நமக்கு பல இடங்கள்ல நட்பு நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா அப்படிப்பட்ட ரஷ்யா கூட இன்னைக்கு அந்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது, எத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழ்றாங்க, அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி நீங்க பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக மாறி இருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து பல்வேறு பொருட்கள் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது, எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. அப்போ அப்படி எந்த பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்ததோ, எதெல்லாம் அரபு நாடுகளில் விற்கிறாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்ல இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு போன பொருட்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அரபு நாடுகள் எல்லாருமே மூடி வச்சுட்டாங்க. இந்தியாவோட பொருட்களை இனிமே நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இந்தியாவினுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனி நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கையாளுறாங்க, அதே மாதிரி கத்தார் நாட்டுக்கு இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை ஜனாதிபதி இருக்கார் இல்லையா வெங்கைய நாயுடு, இவர் வந்து இந்தியாவிலிருந்து கத்தாருக்கு ஒரு அரசு பயணம் ஒன்று இன்னாகிரல் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தார். போன நேரத்தில், இந்த நேரத்தில் இப்போ இந்தியாவுக்கு எதிராக இப்படி எல்லா அரபு நாடுகளும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறனால இவருக்குன்னு ஒரு லஞ்ச் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கத்தார் நாட்டினுடைய மிகப்பெரிய அரசர்கள், மன்னர்கள், மிகப்பெரிய அரசு
தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியோட சேர்ந்து ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சனால அந்த ஒரு லஞ்ச் பார்ட்டியை கூட கத்தார் அரசாங்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு காரணத்தை சொல்லி நாங்க இவரோட சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இவருக்கு மறுநாள் பிரஸ் மீட் வேற இருந்துச்சு வெங்கய்ய நாயுடு அவருக்கு, அந்த பிரஸ் மீட்டையும் கத்தார் அரசாங்கம் கேன்சலும் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து அதிகமா வேலைக்கு எந்த நாடுகள்லாம் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு தான் போவாங்க. ஒரு பஹ்ரைனுக்கு போவாங்க, துபாய்க்கு போவாங்க, சவுதிக்கு போவாங்க, மலேசியாவுக்கு போவாங்க, அபுதாபிக்கு போவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, அது டிரைவரா போனாலும் சரி, ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போறேன்னு போனாலும் பரவாயில்ல, ஒரு கட்டட தொழில் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே எந்த நாட்டுக்கு போவாங்கன்னா ஒரு அமெரிக்கா கோயில ஜப்பான் இப்படிலாம் போக மாட்டாங்க, எல்லாருமே அரப் கண்ட்ரிஸ்க்கு தான் போவாங்க. அப்படிப்பட்ட அரப் கண்ட்ரிஸ் இன்னைக்கு இந்தியா மேல எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்தியாவில இருந்து வேலைக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த வருஷத்தோட நாங்க திருப்பி அனுப்பிட போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல அரபு நாடுகள் இருக்காங்க. அதே இதையெல்லாம் பெரிய அளவுல பேசப்படுறதுனால இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, எல்லா மதத்தவர்களையுமே ஒரு அன்பா நடத்துற ஒரு நாடுதான், எல்லா மதத்தவர்களுக்குமே அவங்கவுங்களுக்கான உரிமையெல்லாம் நாங்க இந்தியாவில கொடுத்துருக்கோம், யாரையுமே நாங்க தட்டி கழிக்கல, யாரை பத்தியும் நாங்க கொச்சப்படுத்த விரும்பல, யாரோ ஒரு ரெண்டு பேர் பேசுனதுனால ஒட்டுமொத்த இந்தியாவையும் பகைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்க சொல்லுங்க. ஏன்னா இதை இந்தியாவின் சார்பா ரெண்டு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஆனா ரெண்டு பேருமே பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க தான் பேசியிருக்காங்க. அப்ப பிஜேபி தொடர்ச்சியா இந்த மாதிரி வன்முறையான பேச்சுகள் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே நேரம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, செய்தி எடுத்தாலே இந்தியாவுக்கும் அரப் கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.